ஹாய், வணக்கம். நான் ஜூட். இன்றைய என்னுடைய நான்காவது காணொளியில பொதுவாக 10வது தரத்துல பயில்கின்ற மாணவர்களுக்கும் 11வது தரத்துல பயில்கின்ற மாணவர்களுக்கும் பொருத்தமான ஒரு விடயம் தொடர்பாக இன்றைக்கு நாங்கள் ஆராயிருக்கோம். என்னவென்றால், ஒரு வணிக கொடுக்கல் வாங்கல்கள்ல காணப்படுகிற நிதிசார் கொடுக்கல் வாங்கல்களை ஒரு கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றவுடன் எவ்வாறு பதிவு செய்தல், எந்தெந்த ஏடுகளில் பதிவு செய்தல், பின்னர் அவ்வேடுகளில் பதிவு செய்தவற்றை அதன் தொகுப்பாகிய மீதிகளை எந்த இடத்திற்கு மாற்றம் செய்தல், மாற்றம் செய்ததன் பிறகு எவ்வாறு குறிப்பிட்ட அந்த கொடுக்கல் வாங்கல்கள் சரியாக இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துதல், உறுதிப்படுத்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களில் ஏதாவது சீராக்கங்கள் இருக்கின்றனவா என்பதனை கண்டறிந்து அதனை சீர் செய்தல், பின்னர் இறுதியாக தயாரிக்க வேண்டிய அறிக்கைகள் என்பனவற்றை நாங்கள் கணக்கீடு தொடர்பாக இன்றைக்கு ஆராய். அதாவது, கொடுக்கல் வாங்கல் ஒன்று இடம்பெற்றவுடன் குறித்த கொடுக்கல் வாங்கலானது எவ்வாறு பதிவு செய்து எவ்வாறு அதன் முடிவை கட்டத்தை அடைகிறது என்பது தொடர்பாக ஆராய்வோம். கொடுக்கல் வாங்கல் ஒன்று இடம்பெற்றால் குறித்த கொடுக்கல்கள் வாங்கல்கள் என்பன முதலில் மூல ஏடுகளிலும் பின்னர் பேரேடுகளிலும் பதிவு செய்யப்படும். முதலில் மூல ஏடுகளிலும் பின்னர் பேரேடுகளிலும் பதிவு செய்யப்படும். இவ்வாறு கொடுக்கல் வாங்கல் ஒன்று மூல ஏடுகளிலும் பேரேடுகளிலும் ஒரு கொடுக்கல் வாங்கல்களை இரு தடவைகள் பதிய வேண்டியவற்றைத்தான் இரட்டை பதிவு முறை என்று அழைப்பர். அவ்வாறு கொடுக்கல் வாங்கல் ஒன்று மூலேட்டில் முதல் தடவையாகவும் பின்னர் பேரேடுகளிலும் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் அவற்றின் தொகுப்பு மீண்டும் பரீட்சை மீதி என்பதற்கு மாற்றப்படுதல் வேண்டும். மாற்றப்பட்ட பரீட்சை மீதியானது கணக்கு, வரவு, செலவு என்றவாறு பதிவு செய்யப்படல் வேண்டும். பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் குறித்த பரீட்சை மீதியில் ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு பிரதியீடுகளும் சரியாக வரவு நிரலும் செலவு நிரலும் சமப்படுகிறதா என்பதை பார்த்து கொள்ளுதல் வேண்டும். அவ்வாறு சமப்படுகின்ற பட்சத்தில் குறித்த பரீட்சை மீதியானது எண்கணித ரீதியில் சரியாக உள்ளது என்பது கணக்கீட்டு கொடுக்கல் வாங்கல்கள் சரியாக எண்கணித ரீதியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ற முடிவுக்கு வரலாம். மேலும் சில சமயங்களில் பரீட்சை மீதி சரியாக சமப்படுத்தப்பட்டிருப்பினும் அதில் கூட தவறுகள் காணப்பட வாய்ப்புண்டு. இவ்வாறு பரீட்சை மீதியில் ஒரு தரவாகிய 5000 ரூபாய் வரவும் இன்னொரு தரவாகிய இன்னுமொரு 5000 ரூபாய் செலவுமே பரீட்சை மீதியில் சமப்படுதன்மையை தோற்றுவிக்கும். இவ்வாறு ஒரு கொடுக்கல் வாங்கல் மட்டுமல்ல, பல்வேறு கொடுக்கல் வாங்கல்கள் முதலில் மூலகேடு என்றும் பின்னர் பேரேடு என்றும் பதிவு செய்யப்படுகின்ற இரட்டை பதிவுக்கு உட்படுத்தப்பட்டு அவற்றின் தொகுப்பு பரீட்சை மீதிக்கு மாற்றம் செய்யப்படும். மாற்றம் செய்யப்பட்ட பின்னர் எங்களுக்கு கணக்குகளில் உள்ள பரீட்சை மீதியில் உள்ள வரவு நிரலும்
செலவு நிரலும் சமப்படினும் சில சீராக்கங்கள் செய்ய வேண்டிய வாய்ப்பு ஏற்படுவதும் உண்டு. அவ்வாறு சீராக்கங்களும் செய்யப்பட்டதன் பின்னர் பரீட்சை மீதி முழுமையாக சரியாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் குறித்த பரீட்சை மீதியிலிருந்தே நிதிக்கூற்றுக்கள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த நிதிக்கூற்றுக்களுள் சாதாரணதர பரீட்சைக்குரிய நிதிக்கூற்றுக்களாக இரண்டு நிதிக்கூற்றுக்கள் தங்களுடைய பாடத்திட்டத்தில் உள்ளன. நிதிக்கூற்றுக்களுள் முதலாவது நிதிக்கூற்று ஆகிய லாப நட்ட கூற்று, இரண்டாவது நிதிக்கூற்று ஆகிய நிதி நிலவர கூற்று என்கின்ற இரண்டு கூற்றுக்களுமே தங்களுடைய பாடப்பரப்பில் உள்ளன. இப்பொழுது மாணவர்கள், பரீட்சை மீதி சரியாக சமப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை கண்டால் மட்டுமே நிதி கூற்றுக்கள் தயாரிக்கப்பட முடியும் என்பதை விளங்கிக் கொண்டுள்ளீர்கள். மீண்டும் ஒரு முறை தங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். கொடுக்கல் வாங்கல் ஒன்று மூலேடுகளாகிய காசேட்டிலோ, வங்கி கணக்கிலோ, அல்லது கொள்வனவு நாளேட்டிலோ, அல்லது விற்பனை நாளேட்டிலோ, அல்லது பொது நாட்குறிப்பேட்டிலோ பதிவு செய்யப்படும் ஒரு பதிவு. மற்றைய பதிவு ஏனைய தொடர்புடைய பேரேடு ஒன்றில் பதிவு செய்யப்படும். பின்னர் மூலேடுகளின் தொகுப்பும் வரவு நிரல் செலவு நிரல் இரண்டினதும் மீதியானது பரீட்சை மீதிக்கு குறித்த கணக்கின் பெயருடன் வரவிலோ செலவிலோ இடப்படும். அதே போன்று பேரேட்டு கணக்கின் தொகுப்பாகிய மீதி ஒன்றும் பரீட்சை மீதியின் குறித்த கணக்கு பெயரில் வரவிலோ செலவிலோ இடப்படும். இவ்வாறு இடப்பட்டதன் பின்னர் சகல கொடுக்கல் வாங்கல்களும், அதாவது குறித்த காலப்பகுதியில் வணிகத்திற்கு ஏற்பட்ட சகல கொடுக்கல் வாங்கல்களும் மூலேடுகள் பேரேடுகள் என பதிவு செய்யப்பட்ட பின்னர் இரட்டை பதிவு பூர்த்தியாகிறது. பின்னர் குறித்த மூலேடுகளின் தொகுதி அல்லது மீதிகளும் பேரேடுகளின் மீதிகளும் சகல கொடுக்கல் வாங்கல்களுக்கு உரித்தான அந்தந்த கணக்குகளின் பெயருடன் வரவு நிரலும் செலவு நிரலிலும் குறிப்பிடப்படும். குறிப்பிடப்பட்டதன் பின்னரே தங்களுக்குரிய நிதி கூற்றுக்களை பூரணமாக செய்து கொள்ள குறிப்பிட்ட பரீட்சை மீதியே தங்களுக்கு அடிப்படையாக கொள்ளப்படும் என்பதை தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது தங்களுடைய பத்தாம் தர மற்றும் பதினோராம் தர பாடத்திட்டத்தில் உள்ளவாறு தங்களுடைய பாடப்பரப்பை கவனித்துக் கொள்ளுங்கள். சரியான ஒழுங்கான முறையில் பாடப்பரப்பு அமைந்துள்ளது என்பதனை இம்மாணவர்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல்கள் என்பது பத்தாம் தரத்துக்குரியது. மூலேடுகள் அனைத்துமே பத்தாம் தரத்தில் தங்களுக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது. பேரேடுகள் எனப்படுவதும் பத்தாம் தரத்தில் தங்களுக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை மீதி எனப்படுவதும் பத்தாம் தரத்தில் பதினோராம் அழகாக கற்பிக்கப்பட்டுள்ளது. ஆக இன்றைய காணொளியில் பார்த்த நிதிக்கூற்றுக்கள் எனப்பட்டவற்றுள் தங்களுடைய பாடப்பரப்பில் காணப்படுகின்ற, அதாவது பதினோராம் தர பாடப்பரப்பில் காணப்படுகின்ற நிதிக்கூற்றுக்கள் எனப்படுவதே தங்களுக்கு இவற்றுள் புதிதாக ஒன்றாக காணப்படுகிறது. தாங்கள் ஏற்கனவே பத்தாம் தரம் வரைக்கும் கற்றுக்கொண்டதற்கு அமைவாகவே பதினோராம் தரத்தில் நிதி கூற்றுக்கள் தங்களுடைய கணக்குசார் நடவடிக்கைகளாக ஆரம்பிக்கப்படுகிறது. எனவே இதனையும் கருத்தில் கொண்டு தொடர்ந்து எங்களுடைய பாடப்பரப்பையும் எங்களுடைய கற்றல் நடவடிக்கையும் தொடர்ந்து கொண்டு செல்வோம். நன்றி.